எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் சகோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உசேன் போல்ற சாதனைகளும் அது அவர் என்னென்ன தோல்விகளையும் என்னென்ன கஷ்டங்களையும் கடந்து வந்தார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உசேன் போல்ட், அதாவது உசேன் செயின்ட் லியோ போல்ட், அவர் வந்து யமேக்கா நாட்டில் வந்து பிறந்திருக்காரு. அவரோட பிறந்த தேதி மற்றும் வருடம் மற்றும் மாதம் பார்த்திங்கன்னா 21 ஆகஸ்ட் 1986. அவரோட சாதனை பார்த்திங்கன்னா 2008 ஒலிம்பிக்கில் வந்து 9 செகண்டில் 100 மீட்டர் வந்து தடக்கலம் ஓடியிருக்காரு. அவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது இவர் எப்படி இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் சிறந்தவேன் அப்படின்னு வந்து இவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கதையை நம்ம சொல்ல போகிறோம். இவர் வந்து வழக்கம் போல் ஸ்கூல் போயிட்டுருக்க டயத்தில் வந்து இவர் ஒரு நாள் ஸ்கூல் போயிருக்காரு. ஒரு நாள் அந்த அன்னைக்கு வந்து ஒரு சாப்பாடு கொண்டு போகாமல் போயிருக்காரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வழக்கம் போல் நம்மளும் சாப்பாடு கொண்டு வரலாம் எப்படி இருப்போம், கிளாஸில் ரொம்ப சோகமாக இருப்போம், அது மாதிரி அவரும் சோகமாக இருந்திருக்காரு. அன்றைக்கி அவங்க டீச்சர் இருந்துட்டு கேட்டிருக்காரு, ஏன் தம்பி இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, உசேன் போல்ட் வந்து சொல்கிறாரு, நம்மளும் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி சாப்பாடை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் அந்த டீச்சர் இருந்துட்டு அவருக்கு அந்த டீச்சருக்கு ஒரு பல நாள் ஆசை, இவன்ட்ட இந்த ஓடுற திறமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் வந்து இவன் வந்து இதை ஓடமாட்டா அப்படின்ற இதில் இவர் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்னென்னா, நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தவனோட ஓடி நீ வந்து அவனை ஜெயிச்சிட்டின்னா நான் உனக்கு ஏன் சாப்பாடு தரேன் அப்படின்ருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே என்ன, சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம உசேன் போல்ட் ஓடுறாரு. இதில் என்ன ஒரு மெயின் பிட்ச் அப்படின்னா, என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, உசேன் போல்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்தவனோட உசேன் போல்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, அவர் பாதி கிரவுண்டு வரும்போதே நம்மால் வந்து முழு கிரவுண்டே ஓடி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு வந்துட்டு உடனே அவர் கேட்ட மொதல் வார்த்தை, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு தான். அப்போ தான் உசேன் போல்ட் தெரிஞ்சதுக்கு நான் வந்து இவ்வளோ வேகமாக ஓடுவேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஓடி அவ்வளவு தூரம், ஒரு சின்ன யார் யமேக்கா அப்படின்ற ஒரு சின்ன நாட்டிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கார் உசேன் போல்ட். அவர் வந்துட்டு ஒரு டைம் வந்து டாக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேலே உசேன் போல்ட் ஓடுனா நமக்கு வந்து அவருக்கு வந்து மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உசேன் போல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஓடும்போது மாரடைப்பு வந்தால் அதை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது, நான் சந்தோஷமாக செத்துட்டு போகிறேங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காராம். அது வந்து இவர் வந்து இவரை வந்து மின்னல் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து 11 வேர்ல்டு டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் இவரையுமே ஒரு பெண் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா, தான் மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போதும் எனக்கு இதுதான் வந்து பெருமை அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. அப்போ அவர் அவ்வளோ அவர் எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை நம்ம பார்த்து பொறாமப்படணும், எதில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அதுக்குன்னு நம்ம வந்து இன்னொருத்தவங்க மேலே பொறாமப்படணும்னு கிடையாது. நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து ஒரு பாயிண்ட் புள்ளி, அவங்களோட ஒரு புள்ளி அதிகமாக நம்மளால் எடுத்துட முடியுமா அப்படின்னு, அவங்கள ஒருத்தவங்கள எய்ம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்களை பீட் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்க அப்படி முன்னேறி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக சாதிக்க முடியும். எல்லாமே ஒரு புள்ளி, அதாவது ஒரு பாயிண்டில் இருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப இந்த புள்ளியை குறிப்பிடுறேன். இந்த புள்ளிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். முயற்சி செஞ்சால் நம்ம என்றைக்குமே தோத்ததாக சரித்திரே இல்லை. முயற்சிப்போம், முயற்சிப்போம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் நம் வாழ்வில் வென்று காட்டுவோம். உசேன் போல்ட் என்ன, அவரையும் வெல்ல நம் தமிழ்நாட்டில், நம் இந்தியாவில், நம் ஊரில் யாராவது ஒருவர் இருப்பார். அவர் யார் என்று கண்டுபிடித்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சுக்கலாம். நம்ம இங்கே தெரிகிற சிங்கத்தை பற்றி கூட சொல்லலாம் போதும். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி பேசுங்க ப்ரோ, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கன்சிஸ்டன்ஸாக நம்ம போடும்போது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றிலாம் பேசலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம வேறு ஏதாவது வீடியோ பேசணுன்னாலும் சொல்லுங்கள், பேசலாம். ஓகே, முடிச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.